வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து தமிழில் மூணாவது பருவத்தில் முதல் இயலில் உள்ள டாபிக்ஸை பார்க்கலாம். திருக்குறள் பேசிக்காக பார்த்திங்கன்னா, திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவர் அவருடைய ஆண்டை கிமு 31, அவருக்குள்ள பெயர்கள் சென்னாப்போதார், மாதனு பாங்கி, தேவர், பொய்யில் புலவர், இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. மொத்தம் திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் சுரங்க பாதுகாப்பு கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தில் விவிலியத்துடன் சேர்த்து வைக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா மகாராணி முதன் முதலில் எழுந்ததும் படிக்கும் நூல் வந்து திருக்குறள். திருக்குறள் 133 அதிகாரங்களும் அதிகாரத்துக்கு 10 பாடல்களாக 1330 குறட்பாக்களும் உள்ளன. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் மிகுந்த தொடர்பு உண்டு. இதெல்லாம் திருக்குறளில் ஒரு பேசிக்காக உள்ளது. இதை பார்த்துக்கோங்க. திருக்குறள் ஈரம்னா அன்பு, அலையினா கலந்து, படீருனா வஞ்சம், செம்பொருள்னா மெய்ப்பொருள், அகனமருந்து ஈதலி நன்றே, முகனமருந்து இன்சுலன் ஆக பெறின், அகன்னா அகம் உள்ளம், அமர்னா விருப்பம், அமர்ந்துனா விரும்பி, முகன்னா முகம், இன்சொல்னா இனிய சொல், இன்சொல்லனா இனிய சொற்களை பேசுபவன், முகத்தான் அமர்ந்தனிதை நோக்கி அகத்தானாம் இன்சொல்லனிதை அறம், அமர்ந்துனா விரும்பி, துன்புறவும் துவ்வாமை இல்லாகும் யார் மட்டும் இன்புறவும் இன்சொல் அவருக்கு, துன்புறவும் துன்பம் தரும் துவ்வாமைனா வறுமை, பணிவுடையான் இன்சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்றபுற ஒருவருக்குனா ஒருவனுக்கு, அணி அழகுக்காக அணியும் நகைகள், அல்லவைனா பாவம் நாடினா விரும்பி, சிறுமைனா துன்பம் மறுமைனா மறுபிறவி, இம்மைனா இப்பிறவி, கவர்தல்னா நுகர்தல், அற்றுனா அது போன்றது. இதில் பார்த்திங்கன்னா செய்யும் தொழிலை தெய்வங்கிறத இயற்றினது வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் வந்து மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுகிறார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் அவரோட பாடல்கள் வழி பரவலாக்கியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இது கல்லிலே கலைவண்ணம். இந்த டாபிக் பார்த்தோம்னா, காவேரி பாயும் சோழவள நாடு, கலைகளின் விளை நிலம், வியக்க வைக்கும் கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் கொலிக்கும் ஊர் எதுனா அது கும்பகோணம். ஊரோட தென்புறம் வந்து அரசியல் ஆறு பாய்கிறது. இந்த காலத்தில் தான் அரசலாறு என பெயர் மாற்றி அழைக்கப்படுகிறது. அதோட தென்கரையில் தாராசுரம் என்னும் கோவில் உள்ளது. அதுதான் தாராசுரம் என்னும் ஐராவதீஸ்வரர் கோவில் உள்ளது. அது வந்து 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. இது முக்கியமானது. இது பொருத்தவரையில் கேட்பாங்க. அந்த ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு கதையோ காவியமோ பதிந்திருக்கும். முப்புறம் எரித்தவன் யார்னா திரிபுராந்தகன். யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உடுத்தி கொள்ளும் யானை ஊறி பொறுத்தவர் யாருன்னா கஜ சம்ஹாரமூர்த்தி. அடி முடி தேட வைக்கும் அண்ணாமலையர் யார்னா லிங்கோத்பவர். இதுவும் முக்கியமானது. அன்னம் பாலிக்கும் அற்புத அன்னபூரணி, இன்றைய கண்தானத்துக்கு அன்றைய எடுத்துக்காட்டு அமைந்த கண்ணப்பர், பறவை விலங்கு மனிதன் இதெல்லாம் அங்கே ஒரு உடல் சிற்பமாக விளங்குது. தமிழக சிற்பக்கலைக்கு சிறப்புக்கு ஒரு சோற்று பதமாக விளங்குவது எதுனால் கும்பகோணம் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில். அதில் 7 கருங்கற் படிகள் சரிகமாக 10 என முறையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவும் பொறுத்துக்களை கேட்கலாம், பார்த்துக்கோங்க. எங்கும் நுழைந்தாலே இசையொலி, தாம் தெரிகிட தீம் தெரிகிட, மத்தல லய ஒளி, வீணையோட மீட்டொலி, புல்லாங்கலோட காணொலி, நாகசுர நல்லொலி. தாராசுரம் கோவிலோட கூம்பிய விமான தோற்றமும் அதன் கீழே இருபுறம் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபம் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக கார்ன்சேகன் என்ற வானியல் அறிஞர் கூறுகிறார். அதிபத்தர் அமர்நிதியர், இயற்பகையார், இசைஞானியர், எரிபத்தர், ஏனாதி நயன முதலிய 63 நாயன்மார்களோட கதைகளை வந்து கல்வெட்டு கூறுகிறது. தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது இக்கோயில். ஒற்றைவரில் இதை வந்து கலைகளின் புகலிடம் எதுனா கும்பகோணம் தாராசுர ஐராவதீஸ்வரர் கோவில். பிளாஸ்டிக்கை வந்து நெகிழின்னு சொல்கிறோம், நெட்டிகள்னால் தெர்மாக்கோல். மேற்கூறிய மேயர் பார்த்தோம்னா போலந்து நாட்டில் 1867 பிறந்திருப்பாங்க. இவர் தான் கடைசி குழந்தை, 5வது குழந்தை. அவங்க இளையவள் மேரி வந்து அவங்க தங்கை வந்து மருத்துவ கல்வி பயிட விரும்பினதுனால குழந்தைகளுக்கு சிறப்பு பாடம் சொல்லி கொடுத்து அதனால் வந்த பணத்தை ஈட்டி தங்கை கல்வி பயில உதவினார். மேரிக்கு அறிவியல் கல்வி கற்க விரும்பினார். ஆனால் போலந்து வந்து அங்கே கல்லூரி நிர்வாகம் பெண்ணுக்கு அறிவியல் கல்வி தேவையில்லை என்று கூறியது. அதனால் பிரான்ஸ் நாடு சென்று கல்லூரியில் சேர்ந்தார். அறிவியல் மீதை பேரிக்குரியை மேரி திருமணம் செய்து கொண்டார். அவருடன் சேர்ந்து அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து ஒரு வாரம் மட்டும் விடுபடுத்திக் கொண்டு தம்முடைய ஆராய்ச்சி பணிக்கு திரும்பினார்.
அறிவியல் மேதை ஏஜ் பெக்காரல் என்பவருடன் ஏரிக்குரியும் மேரிக்குரியும் இணைந்து இயற்பியலில் ஆராய்ச்சி மேற்கொண்டார். முதலில் கணவன் மனைவி இருவரும் இணைந்து பொலோனியம் எனும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர். இரண்டாண்டுகள் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்து ரேடியம் எனும் தனிம பொருளை கண்டுபிடித்தனர். இந்த கண்டுபிடிப்புக்காக ஏஜ் பெக்காரலுக்கும் பியரிக்குரி மேரிக்குரி ஆகிய இருவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் மூவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு 1903 வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வரலாற்றில் வரிசு பெற்ற முதல் பெண்மணி யார்னா மேரிக்குரி அம்மையார். மேரிக்குரி அம்மையார் இந்த இதை வந்து ரேடியோ கண்டுபிடித்தார். ரேடியத்தின் உதவியால் மனித குலத்துக்கு கெடு விளைவிக்கும் புற்றுநோய் மற்றும் பல வகை நோய்களை தோல்வியங்களை குணமாக்கலாம் என கண்டறிந்தார். மேரிக்குரி தம்முடைய உடல்நலத்தை பணயம் வைத்து கண்டுபிடித்த ரேடியத்தை தனியார் நிறுவனம் $50,00,000 விலைக்கு வாங்க வந்தது. ஆனால் அவருடைய கண்டுபிடிப்பை அறிவியல் உலகிற்கு நன்கொடையாக வழங்கினார் கியூரி. அவருடைய கணவர் எதிர்பார விதமாக விபத்தில் இறந்ததுனால பிரெஞ்சு அரசு அவருக்கு பொருள் உதவி அளிக்க வந்தது. அதை மேரிக்குரி ஏற்றுக்கொள்ளவில்லை. கணவருக்கு வழங்கப்பட்ட அந்த பேராசிரியர் பணி மேரிக்குரிக்கு வழங்கப்பட்டது. மறுபடியும் வேதியியலில் ஆராய்ச்சி செய்து ரேடியத்தோட அணையடை கண்டுபிடித்ததுக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு 1911 வழங்கப்பட்டது. மேரிக்குரி அம்மையார் 1934 இயற்கை எழுதினார். மேரிக்குரிக்கு பிறகு அவரோட மகள் ஐரினும் மருமகன் ஜூலியட் குரியும் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு செயற்கை கதிர்வீச்சை பற்றிய ஆராய்ச்சிக்காக 1935 நோபல் பரிசு பெற்றனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நோபல் பரிசு பெற்றவர்கள். இச்சாதனை எந்த குடும்பத்தினாலும் முறியடிக்கப்படவில்லை. இன்று வரையில் செய்யலில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் கொல். வல்லினம் மெல்லினம் இடையினம் கசட தபர ஏனரமன எரள வரல. இதை பார்த்து வச்சுட்டிங்கன்னா அகர முதலி வரிசை மாற்றி கேட்கும் போது இது ஈஸியாக அப்ளை பண்ணி அழகு கலைக்கு இன்கலை என்றும் கவின்கலை என்றும் நற்கலை என்றும் வேறு பெயர்கள் உண்டு. அழகு கலைகள் 5 வகைப்படும். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, காவியக்கலை. இது யார் எழுதுனா தமிழ் வளர்த்த அழகு கலைங்கிற தலைப்பில் மயிலைசினி வேங்கடசுவாமி. உழவர் ஏறடிக்கும் சிறுகோலை, அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் யாருனா கம்பர். இது லாஸ்ட் குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்தோரை நிந்தனை செய்வோம் என்று கூறியவர் பாரதியார். ராபி சேதுப்பிள்ளை. இது எதுலேருந்து எடுத்ததுன்னா தமிழ் விருந்துங்கிற தலைப்பில் ராபி சேதுப்பிள்ளை எழுதினதுலேருந்து எடுக்கப்பட்டது. தமிழ் விருந்து, தமிழ் இன்பம், ஊரும் பேரும் இதெல்லாம் வந்து ராபி சேதுப்பிள்ளை எழுதினியது. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்றைய கண்டானத்துக்கு அன்றைய எடுத்துக்காட்டை திகழ்ந்தவர் கண்ணப்பர். இதான் 6வது தமிழில் 3வது பருவத்தில் உள்ள முதல் இயல் உள்ள டாபிக்ஸ். இதை பார்த்தாலே போதும். அடுத்த இயல் நெக்ஸ்ட் வீடியோவில் வாஷ் பண்ணுறேன். வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.